5 tips to speak English fast. Tip number 1, நிறைய கேட்கணும். அப்படினா என்ன? Reading வந்து லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்கிற மாதிரியே லிசனிங்கும் வெரி பிக் ஆப்ஷன். ஏன்னா ஒரு புள்ள பிறந்ததும், ஒரு சின்ன குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை முதலாவதே தன்னோட லாங்குவேஜை எப்படி கற்றுக்குதுன்னா கேள்வித்திறன் மூலம்தான் கற்றுக்குது. அதே மாதிரி தான் நம்ம வந்து முதலாவது நிறைய கேட்கணும், நிறைய ஆடியோ புக்ஸ் கேட்கணும், நிறைய நியூஸ் கேட்கணும். அதன் மூலம் அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன், அவங்க எந்த இடத்துல எது யூஸ் பண்ணுறாங்க, இது சம்மந்தமான ஐடியாஸை நம்ம எடுத்துக்க முடியும். டிப் நம்பர் 2, நம்ம எப்பயுமே மைண்டில் இங்கிலீஷால் நினச்சி வாயால் இங்கிலீஷால் பேசணும். இங்கிலீஷ் பேச முனையும் போது நம்மளோட சென்டென்ஸை, அதாவது நம்மளோட வாக்கியத்தை வந்து முதல்ல மைண்டில் தமிழால் ஆக்கிக்கொள்கிறோம். அதன் பிறகு தான் அதை அப்படியே இங்கிலீஷில் மாற்றி இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுறோம். அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த வாக்கியத்தில் வந்து அமைப்பு வந்து ராங்காக வரும். ஏண்டா, இங்கிலீஷ் வாக்கிய அமைப்பும் தமிழ் வாக்கிய அமைப்பும் ஒன்றாக இருக்காது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நாளை நான் இங்கே வருவேன், இதை அப்படியே இங்கிலீஷில் மாற்றினா டுமாரோ ஐ ஆம் ஹியர் கம். ஸோ இந்த ஃபார்மேஷன் ராங்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். தமிழை அப்படியே இங்கிலீஷில் மாற்றி பேசுகிறத விட்டுட்டு நம்மளோட மைண்டும் சரி நம்மளோட நாக்கும் சரி எப்பயுமே இங்கிலீஷில் யோசிக்கணும், இங்கிலீஷில் பேசணும். டிப் நம்பர் 3, நம்ம பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வெரி ஃப்ளூவெண்ட் இன் ஸ்பீக்கிங் இல்லை, இங்கிலீஷ் நமக்கு ஃப்ளூவெண்ட் இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து இப்போ தான் பேசுகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அப்போ நம்ம வந்து எப்பயுமே கிராமரை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு வரும்போது, அதாவது நம்ம பேச முயற்சி செய்யும் போது, நம்ம நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை போட்டு தெரிஞ்ச மாதிரி பேசி ட்ரை பண்ணியே ஆகணும். கிராமரை பார்த்துட்டு நம்ம கிராமர் மிஸ்டேக் பண்ணிடுவோமா, நம்ம கரெக்டாக நம்மளோட வந்து வார்த்தைகளில் வந்து கரெக்ட் காலங்கள், அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் சரியாக அமைஞ்சிடாமல் போயிடுமா, மற்றவங்க நக்கல் அடிச்சிருவாங்களா அப்படின்னு நினச்சி நம்ம வந்து எப்பயுமே பேச முயலும் போது இங்கிலீஷ் கற்றுக்கிற காஸ்ட் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். எப்பவும் பேச முயற்சி செய்யும் போது நம்ம கிராமரை பற்றி யோசிக்கவே கூடாது, நம்முடைய கம்யூனிகேஷனை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். டிப் நம்பர் 4, நம்ம பேசும்போது நம்மளோட வார்த்தை பிரயோகத்தை ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகணும். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பேச போகிறோம், ரொம்ப ஃப்ளூயண்டான ஆக்கள் மாதிரி காட்டிக்க போகிறோன்ட்டு தெரியாத ஒரு மொழியை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேச போனால் நிறைய மிஸ்டேக்ஸ் செய்வோம். அதோட வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம்னு கூட நமக்கு ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிப் நம்பர் 5, தமிழில் ஒத்த கருத்து வார்த்தைகள் இருக்கிற மாதிரியே இங்கிலீஷ்லேயும் சினனம்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நிறைய வேர்ட்ஸை நம்ம படிக்கிற மூலம், நம்ம நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கொள்கிறது மூலம் நம்ம எப்பயுமே பேசும்போது ஸ்டக் ஆக மாட்டோம். அது என்னென்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கிலீஷில் பேசிகிட்ருக்கோம், அப்போ வந்து திடீர்னு நம்ம ஒரு வார்த்தை மறந்து போயிடுது, அப்போ அந்த கம்யூனிகேஷன் அங்கேயே அப்படியே கட் ஆயிரும். அப்படி இல்லாமல் இருக்க நம்ம நிறைய வேர்ட்ஸை வந்து நம்ம படிக்கணும், நிறைய வேர்ட்ஸை மனனம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிறது மூலம் ஒரு வேர்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வேர்டை நம்ம விட்டுட்டோன்னா அங்கனே நிற்காமல் நம்ம அடுத்த வேர்டை நம்ம ஜாயின் பண்ணி பேசிட்டு போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 16 இங்கிலீஷ் சென்டென்சஸ் இப்போ பார்க்கலாம். ஐ ஓப்பன் த டோர், நான் கதவை திறக்கிறேன். ஐ டோன்ட் பிலீவ், நான் நம்பவில்லை. ஐ எம் கோயிங் ஃபார் அ வாக், நான் நடக்க செல்கிறேன். கிவ் மீ அ பிரேக், கொஞ்சம் இடைவேளை தாருங்கள். ஐ வில் கால் யூ லேட்டர், நான் உங்களை சிறிது நேரம் கழித்து அழைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஹேண்ட், தயவு செய்து உங்கள் கையை கொடுங்கள். ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே, நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். கெட் அவுட் ஆஃப் மை சைட், என் பார்வையிலிருந்து விலகிவிடு. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் உனக்கு என்ன செய்ய முடியும், எவ்வாறு உதவ முடியும்? His dog barks loudly. அவரது நாய் சத்தமாக குரைக்கிறது. We always eat dinner together. நாங்கள் எப்போதும் ஒன்றாக இரவு உணவு சாப்பிடுவோம்.
He doesn't like vegetables. அவருக்கு காய்கறிகள் பிடிக்காது. Did you get my point? என் கருத்து உங்களுக்கு புரிந்ததா? I will try my level best. நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்வேன். I am on my way. நான் என் வழியில் இருக்கிறேன். Please be seated. தயவு செய்து உட்காருங்கள்.